வணக்கம். உதயநிதியின் குறிஞ்சில்லத்தில் குவிந்த திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் தனது வீட்டிலேயே தடபுடல் விருந்து ஏற்பாடு செய்து போட்ட அமைச்சர் உதயநிதி வீட்டில் நடந்த கவனம் ஈர்த்த நிகழ்வு, இதை பத்தின மொழியோடு இப்ப நம்ம பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் இடைத்தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் முடிவடைந்ததிலிருந்து அமைச்சரவையில் மாற்றம், மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் என்ற செய்திகள் எட்டு திக்கிற்கும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது குறிஞ்சி இல்லத்தில் திமுக நிர்வாகிகளை வரவழைத்து அவர்களோடு மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு அவர்கள் அனைவருக்கும் தடபுடல் விருந்து ஏற்பாடு செய்து போட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது, அண்மையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் துணை முதலமைச்சராக போகிறேன் என்ற செய்திகள் வந்து என்று குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் தான் எந்த பொறுப்பிற்கு சென்றாலும் எப்போதும் இளைஞரணியை மறக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வந்து என்று குறிப்பிட்டிருந்தாலும் கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று முன்தினம் திடீரென தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதாவது, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள 5 பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த குழுவில் RS பாரதி, KN நேரு, உதயநிதி ஸ்டாலின், எவ வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு அமைக்கப்பட்டதிலிருந்து துரிதமாக வேலையை தொடங்கியிருக்கின்றனர். அந்த வகையில் தான் 234 தொகுதிகளையும் சேர்ந்த தொகுதி பார்வையாளர்களை சந்தித்து அவர்களோடு ஆலோசனை மேற்கொள்ள அமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று மாலை 6 மணியளவில் அமைச்சர் உதயநிதி அவர்களது பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது அமைச்சர் இல்லமான குறிஞ்சி இல்லத்தில் திமுக நிர்வாகிகளை சந்தித்தார். கட்சி சந்திப்புகள் அனைத்தும் அறிவாலயத்தில் அல்லது இளைஞரணி சார்ந்த சந்திப்புகள் அன்பகத்தில் நடைபெறும் என்ற நிலையில் நேற்றைய தினம் 234 தொகுதிகளையும் சேர்ந்த நிர்வாகிகளை உதயநிதி அவர்கள் தனது இல்லத்தில் அழைத்து சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றதற்கு உழைத்ததற்கு அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிப்பதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் குறித்தும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது, 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றும் இதற்கான வேலைகளை தற்போதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்திற்கு வந்திருந்த 234 தொகுதிகளைச் சேர்ந்த பார்வையாளர்களுக்கும் தடபுடலான விருந்து ஏற்பாடு செய்து போட்டு அசத்தியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி. விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறார் என்றும் கட்சியில் அவருக்கு மிக முக்கிய பதவி கொடுக்கப்பட போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நேற்றைய தினம் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சி ஒன்றை தனது இல்லத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நேற்றைய தினம் திமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தொகுதி பார்வையாளர்களை தனது குறிஞ்சி இல்லத்திற்கே அழைத்து மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டதோடு அவர்களுக்கு தடபுடல் விருந்தும் பரிமாறி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டில குறிப்பிடுங்க.